ரெப்கோ பேங்கோட ஜூனியர் அசோசியேட் 2023 ரிசல்ட்டு நேற்று நம்ம பார்த்தோம். அதில் தமிழ்நாட்டு இந்த 40 போஸ்டில் நமது நண்பர்கள் என்ன நமது ஆட்கள் உங்கள் கண் முன்னால் 3, 6, 8 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்னும் இருக்க வாய்ப்பு இருக்குது கட்டாயமாக. எல்லாருமே இந்த ஐபிஎஸ் பிஓ இன்டர்வியூவில் ரொம்ப மூரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டேட்டா நமக்கு கிடைக்கல. இப்போ கிடைச்ச வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஒரு 8 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த 40-ல் 8 அப்படிங்கிறது வந்து ஒரு 20% ரிசல்ட்டு யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டோட ரிசல்ட்டு, நம்ம இன்ஸ்டியூட்டை சார்ந்தவர்கள் பாஸ் பண்ணியாங்கிறதுல இங்கே உங்ககிட்ட சொல்கிறதுல வந்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 20% ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கிற காம்படிஷனில் ஒரு சிறப்பான ரிசல்ட், அது எந்த மாற்றமே கிடையாது. மீண்டும் இது மாதிரியான இன்னும் நிறைய தேர்வுகளில் அடுத்த வாரம் வர இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஓட கிளர்க் ரிசல்ட் வர இருக்கு, ஃபைனல் ரிசல்ட்டு. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் வந்து வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல நம்ம கண்டிப்பாக மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த ரெப்கோ ரிசல்ட்டை பற்றி நீங்கள் ஒரு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சர்டன் பீப்புள்ஸ் வந்து சூப்பராக கிளியர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 163 இடத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 160, 61, 59 இருக்காங்க. இப்போ நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயர் செகண்ட் லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த இயர் பற்றி நமக்கு அது கிளியராக ஐடியா இல்லை. மேபி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாருமே மிகவும் திறமையானவர்கள், ஐபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணக்கூடிய ஒரு தகுதியானவர்கள் தான் வந்து எல்லாருமே ரெப்கோ வாங்கி கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ரிசல்ட்டு போனதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் வரக்கூடிய ஸ்டேட் பேங்க் 40 வேகன்சி தான். இப்போ நமக்கு ஸ்டேட் பேங்க் வேகன்சி 300+ வேகன்சி. அப்போ அதுலேயும் வந்து ஒரு மீண்டும் ஒரு பிரமாண்டமான ரிசல்ட்டை நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ February 25th அந்த அதுக்கு முன்னாடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்டேட் பேங்கோட ரிசல்ட்னா. வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் வந்து நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம சொல்லிடுவோம் ஒரு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற வேர்டு. இந்த வெற்றிக்கு பின்னாடி அவங்களோட எத்தனை மாதங்கள் உழைப்பு, இரவு பகல் பாராமல் உழைச்ச உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கு, ஒரு சம்மு தரலன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க போட்ட எஃபர்ட்டு, ஒரு சப்ஜெக்ட் ஒரு இங்கிலீஷ் அப்படின்னு வரலன்னா அதுக்கு அவங்க போட்ட எஃபர்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு லைன் பை லைன் விடாமல் படித்த படிப்பு, கம்ப்யூட்டர் தெரியலன்னா கூட நம்ம கம்ப்யூட்டர் மேஜரே கிடையாது இருந்தாலும் கம்ப்யூட்டருக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இப்படிலாம் போட்டு 200-160 மார்க் எடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். மிகவும் 80% மார்க்குங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் அந்த மார்க் கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கில் வெற்றி பெற்றவங்க தான் இந்த 8 பேர். இதில் யாராச்சும் 1-2 ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தோன்னா நீங்கள் அந்த ஷேர் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயில் இதில் கேதர் பண்ணலாம். ஸோ இந்த வெற்றி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியாக தான் நம்ம கருத முடியும். நல்ல ஒரு முக்கியமான ஒரு வெற்றி. இப்போ நம்ம வழியில் வந்துட்டு இருக்கவங்க, நம்ம கிளாஸில் உட்காந்தவங்க, நம்ம பெஞ்சில் உட்காந்தவங்க, நம்ம பெஞ்சுக்கு முன் பெஞ்சில் உட்காந்தவங்க, நம்ம பெஞ்சுக்கு பின்பஞ்சில் உட்காந்தவங்க தான் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ நாளைக்கும் இந்த டிஜிட்டல் ஃப்ளக்ஸில் வரக்கூடிய நபர்கள் நாளைக்கு நீங்களாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதை நோக்கி பயணிங்கள். வெற்றிக்கு ஒரு சிறிதளவு கூட என்ன பண்ணாதீங்க, ஒரு தடங்கள் வராமல் வெற்றி நமக்கு பயணத்தை மட்டும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்குங்க என்ன. ஸோ நமக்கு தேவையில்லாத சில விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வைங்க. வெற்றிக்கு டிலே ஆகக்கூடிய சில சில தடைகள் இருக்கலாம். அது உங்களோட வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், உங்களோட டெலகிராமாக இருக்கலாம், உங்களோட ஸ்னாப் ஸ்டாட்டாக இருக்கலாம், வாட் எவர் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எது தடங்கள் உங்களுக்கு தோணுதோ அதை கட்டாயமாக அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுங்கள். அதுதான் உங்களை கட்டாயமாக வெற்றி அடை செய்யும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நீங்கள் லேண்ட் பண்ணுற விஷயந்தான் நாளைக்கோ நாளை கழிச்சோ வரக்கூடிய ரிசல்ட் ஒரு சக்ஸஸான ரிசல்ட்டாக அமையும். அனைவரும் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம். வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.